ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆய்வக உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுல ஆய்வக உதவியாளர் மட்டும் இல்லாம இன்னும் ஒரு 11 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த வேலைக்கு எந்த விதமான தேர்வும் கிடையாது, கட்டணமும் கிடையாது, நேரடி பணி நியமனம் பண்றாங்க. ஒன்லி ஆன்லைன் இன்டர்வியூ மூலமா தான் இந்த வேலைக்கு உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த வேலைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்க தகுந்த மாதிரி தான் கிடைக்கும். ஒரு போஸ்டிங்கு 20,000 கொடுப்பாங்க, இன்னொரு போஸ்டிங்கு ஒரு 25,000 கொடுப்பாங்க. இந்த மாதிரி பணிகளுக்கு ஏற்ற மாதிரி தான் சம்பளம் கொடுப்பாங்க. ஓகே, இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்றது, எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதற்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவா இருக்கும். சரி, வாங்க தற்போது வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நீங்க பாக்குற இந்த வெப்பேஜோட லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் மட்டும் இல்லாம ப்ரொஜெக்ட் அசிஸ்டன்ட், ஃபீல்டு ஒர்க்கர், சீனியர் ரிசர்ச் அசோசியேட், ப்ரொஜெக்ட் சயின்டிஸ்ட் 2, அதற்கடுத்தது மேனேஜர், டெப்டி மேனேஜர், இந்த மாதிரி பல்வேறு விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அந்த போஸ்டிங்ல எவ்வளவு வேகன்சி இருக்குது, அந்த போஸ்டிங்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் என்னென்ன அப்படிங்கிற ஃபுல் டீடைல் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் வந்து லேப் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போறேன், அதற்கான குவாலிபிகேஷன்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு கீழே வந்து டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்கான கல்வி தகுதி என்ன, அதற்கான சேலரி எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் வந்து கொடுத்துருக்காங்க. லேப் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்கான சேலரி பாத்தீங்கன்னா பர் மந்த்க்கு ஒரு 20,000 வந்து கொடுப்பாங்க. இந்த லேப் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 21 வயது பூர்த்தியானவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த லேப் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்கான டிசரபிள் குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. டிசரபிள் குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னாலும் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிரிஃபரன்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து நீங்க ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க, ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா லாஸ்ட் வந்து அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் நியூ யூசராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இமெயில் ஐடி, அதற்கடுத்தது டேட் ஆஃப் பர்த் இதில் வந்து என்டர் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கடுத்தது கீழே வந்து ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க, அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுற டீட்டெயில் வச்சு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதற்கு எந்த விதமான எக்ஸாமினேஷனுமே கிடையாது, எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இது யாருக்காவது ஒருத்தருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் உங்களுக்கு கூட இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.